அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐசோரு. நாம் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் ஃபோர்த் எபிசோட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, காராபூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான டிஷ். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் கடலை மாவு நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கணும். 100 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், பெருங்காயம், சோடா மாவு, தேவையான அளவு கருவேப்பிலை, 10-15 பூண்டு லைட்டாக தட்டி ஆட் பண்ணிக்கணும். 400 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அரிசி மாவு, சோடா மாவு, பெருங்காயம், மஞ்சள் தூள். சோடா மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, கார பூந்தி நல்லா உப்பி வரத்துக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம், இல்லைனா ரொம்ப தண்ணியாக போயிடும். இது எந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு வரணுன்னா, தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். காரா பூந்திக்கு மாவு நல்லா இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாம். எதுக்காகனா காரா பூந்தி போட. மாவு ஒரு கரண்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு முறை போட அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா தட்டி தட்டி விட்டும்போது பாருங்கள், நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ அழகாக விழுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து இது போல் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் காரா பூந்திலாம் தனித்தனியாக வரும், அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போது எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் சுத்தமாக நின்னதுக்கப்புறம் காரா பூந்தி வெளியே எடுத்துடலாம். அந்த டைமில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோன்னா சரியாக வெந்திருக்காது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன், பாருங்கள். இதே பேட்டர்னில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே போட்டு எடுத்து அதை சக்கரப்பாகுல போட்டு எடுத்தால் அதுதான் பூந்தி. இப்போ நம்ம வேர்க்கடலையை போட்டு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் இருக்க எண்ணெய்லாம் வடிகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காராஸில் கூட அவ்வளோ எண்ணெய் இருக்காது. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற சில பொருளெல்லாம் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெய் இல்லாத மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடணும், அப்படி இல்லைனா மேலே போட்டுரும். இப்போ இதுவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயெல்லாம் இல்லாதபடி வடிகட்டிடலாம். நம்ம காரா பூந்தியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான, சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான காரா பூந்தி ரெடி. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஓமப்பொடி கூட ஒரு 4 ஸ்பூன் காரா பூந்தி ஆட் பண்ணி அதை கலந்து சாப்பிட்டா கிட்டத்தட்ட மிக்சர் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.